எங்களோட சிரமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம், பெரிய பெரிய யூனிட் வந்து வரும்போது எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்க பண்ணுறது கிடையாது. மரியாதை இல்லாமல் ஆச்சு, அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுது. ஒரு யூனிட்டுக்குள்ளே சாப்பிட போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு க்ரௌடு தான், எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க அவங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நாய் கூட நடு வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, நாங்கள் இல்லாமல் அந்த இடத்துல எந்த ஒர்க்குமே நடக்காது. ஆனால் எங்களையும் அவங்க இது பண்ணுறது கிடையாது. இன்னொரு பக்கம் லொக்கேஷன் மாறி போகும்போதோ இல்லை வேறு எங்கேயாவது போகும்போதோ ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது. ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வழி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஏதோ ஒரு வீடோ இல்லை மறைமுகமான மரத்துக்கடியிலையோ தான் பண்ண வேண்டியது. அதெல்லாமே மன உளைச்சலாக தான் இருக்குது. நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் கொஞ்சமாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் மரியாதை வேணும்னு நினைக்கிறோம். சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேலே ஏஜென்ட்டு மேனேஜர்லாம் இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு எவ்வளோ வாங்குறாங்க கொடுக்குறாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சம்பளத்தை நாங்கள் வேணும்னு தான் கேட்குறோம். அதே மாதிரி நைட் ஷூட்டெலாம் வச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் சம்பளம் தான் எங்களுக்கு கிடைக்கும். நைட்டான ஷூட்டு டபுள் சம்பளம்லாம் எங்களுக்கு கிடைக்காது. அதுவும் எங்களுக்கு அந்த கோரிக்கையும் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் எங்கள் சங்கமும் நிறைய முன் வைக்குது, எங்களுக்கு இதுக்கான நிறைய வேணும் அப்படின்னு வைக்கிறாங்க. பட் அதை அவங்க யாரும் இது பண்ணுறது கிடையாது. எங்களோட கோரிக்கை என்னென்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு மெயின் மரியாதை வேணும், பாதுகாப்பு வேணும். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூமு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, காஸ்ட்யூம்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து எங்களுக்குன்னு தனியாக ஒரு உரிமை வேணும். அதுதான். நான் வந்து 13 வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து. நிறைய படத்தில் நடிச்சு, தனுஷ் படம், ஜெயம் ரவி படம், அப்புறம் நம்ம விஜய் படம், இன்னும் பல சின்ன சின்ன ஆக்டர் கூட எல்லாம் நடிச்சிருக்கேன். இதை வந்து படத்தில் நடிக்கிறது வந்து நம்ம படத்துக்கு போகிறோம், நடிக்க போகிறோம், ஆனால் சரியான சம்பளம் வர்றதில்லை. அதனாலேயே பாதி முக்கால்வாசி வயது துணை நடிகர் யாரும் போகிறதில்ல. நானே 200 படத்தில் நடிச்சிருக்கேன். தெரியுது வந்து ஒரு 25 படம் 30 படத்தில் தெரியும். அதுதான் சிங்கம் 2, பட்டய கிளப்பின பாண்டியா, ஜுங்கா, அவர் பூமி, அவர் ஆம்பளை, நீ நிறைய படம் இருக்கு. ஆனால் தெரியுது வந்து ஒரு 10-30 படம் தெரியும். இப்படி தான் இருக்குது. பிரச்சனைனா, இப்போது ஏஜென்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏஜென்ட் கூட்டிகிட்டு போனால் சரியான சம்பளம் தர்றதில்லை. சம்பளம் வந்து ஒரு 600 தர்றாங்கன்னா அந்த 600 காசே சரியாக வர்றதில்லை. இதனால் என்ன ஆகுது, நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து யாரும் சரியாக போகிறதில்லை. நான் ஒரு 21 படம் பண்ணியிருக்கேன், எல்லாம் சாமி படம் தான். எல்லாமே இல்லை, அது பழகிருச்சு. அப்படியே நான் 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், அது அப்படியே பழகிருச்சு. அதில் ஒன்று வெயிட் தெரியாது. இல்லை, இது எங்களுக்கு போதுமானதான். எக்ஸ்டென்ட் கொடுக்க வேணா, இந்த முதியோர் தொகையை மட்டும் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது. என்னென்னா, 50 வயசு 60 வயசுக்கு மேலே தான் முதியோர் தொகை தருவேங்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே ஆட முடிய மாட்டேங்குது. அந்த 40 வயசுலேருந்து எங்களுக்கு அந்த முதியோர் தொகை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கொடுக்குறவங்களுக்கு. 55 வயசு மேலே கொடுக்குறேங்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் 50 வயசுக்கு தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 50 வயசு மேலே கொடுக்கறது இல்லை, அந்த ஃபண்டு அப்படியே நின்று போயிடுது. இப்போ எங்களுக்கான ஃபண்டு ஒதுக்குறாங்க, இவங்களுக்கு 55 வயசு மேலே தான் கொடுப்போங்கிறாங்க. அந்த 50 வயசு மேலே யாருக்காங்க சொல்லுங்கள். இன்றைக்கு விடிய விடிய ஆடுறாங்க, ஆடிட்டு சரக்கு போட்டு படுத்துறாங்க. அதுதான் அவங்களுக்கு உடம்புலி போகணும், சாப்பிடுறாங்க. அது கண்டினியூ ஆகிருக்கும் போது சரி, நான் சாப்பிட்றது கிடையாது. சாப்பிடாம அந்த 55 வயசுக்கு மேலே அவங்க இருக்குது. 50 வயசுக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிறாங்க. 45 தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஃபண்டு ஒதுக்கிறத வந்து இந்த வயசுக்குள்ளே எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ எனக்கு இப்போ 40 வயசு ஆச்சு, எனக்கு 40 வயசு ஆச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆடுவேன். எனக்கு இந்த 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு அந்த ஃபண்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த ஃபண்டு கொடுக்கறது வந்து இந்த 50 வயசுக்கு மேலே கொடுத்தா நல்லாயிருக்கும். 60-65 வயசுக்கு மேலே கொடுக்குறது எங்களுக்கு வந்து நோ யூஸ். எங்களுக்கு அந்த ஃபண்டு கொடுக்கறது வந்து 45 கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.